Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ரெண்டு ரோல்ல இந்த பிஸ்கட் நாட் லஞ்ச் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த கூடையோட உயரம் பாத்தீங்கன்னாக்க 20 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த கூடையோட அகலம் 28 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. இது வந்துட்டு லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்கு சரியா இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னாக்கா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கூடை எப்படி பின்றதுன்ட்டு பார்க்கலாம். இந்த கூடை பின்றதுக்கு எல்லோவில் 32 ஒயர், பிளாக்ல 16 ஒயர், டோட்டலாக 48 ஒயர் கட் பண்ணணும். ஒரு ஒயரும் 8 அடி வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிளாக் கலரில் கொஞ்சம் ஒயர் வந்துட்டு மீந்துடும், அதை வந்துட்டு ஹேண்டில் போடுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி வச்சுருக்க இந்த 48 ஒயரையும் 4 நாளாக எடுத்து பிஸ்கட் நாட் போட போகிறோம். பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பிஸ்கட் நாட் போடுறதுக்கு நமக்கு 4 ஒயர் தேவைப்படும். 4 ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம். இப்போ 3வது ஒயர் இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி வைக்கணும். இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பின்னாடி சுற்றி வரும் இல்லையா, இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த நடு விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த 2வது ஒயரையும் பின்னாடி சுற்றி வர ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ இந்த 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை 2 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு இப்போ நாட் டைட் பண்ணக்கூடாது. இன்னும் 4வது ஒயர் இருக்கு இல்லையா, 4வது ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டை டைட் பண்ணிக்கலாம். 4வது ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயரையும் முன்னாடி கொண்டு வந்துடணும். முன்னாடி கொண்டு வந்துட்டு தான் இந்த 4வது ஒயர் சரிசமமாக மடித்து இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி வச்சு மறுபடியும் இந்த 2 ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் வைக்கணும். வச்சுட்டு இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வர இந்த ஒயரை 2 லூப்லேயும் போடணும். இதுதான் பிஸ்கட் நாட். இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ நாட்டை டைட் பண்ணலாம். என்ன தான் நம்ம ஒயரை சரிபாதி மடித்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கொஞ்சமாக அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு நாட் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா சரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் கொஞ்சமாக பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை இப்படி பிடிச்சி எடுத்து நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி 48 ஒயரையும் 4 நாளாக எடுத்து பிஸ்கட் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். எல்லோவில் 8 நாட் வந்திருக்கும், பிளாக்ல 4 நாட் வந்திருக்கும். மொத்தம் 12 நாட்டு. இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 12 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு எல்லோ நாட்டு, ஒரு பிளாக் நாட், இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வைக்கும்போது மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே 2 ஒயர் கிராஸ் ஆகுது, கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா. மேலே ஒரு நாட் போட போகிறோம், கீழே ஒரு நாட் போட போகிறோம். லெஃப்ட் நாட்டில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி மடிக்கணும். இது மடிச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயர், இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும். 2 ஒயரையும் இந்த மாதிரி மேல் பக்கம் கொண்டு போய் வைக்கணும். கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஒயர் இது மேலே சுற்றின ஒயரை 2 லூப்லேயும் போடணும். சுற்றியாச்சு. மறுபடியும் இந்த 2 ஒயரையும் இப்படி முன்பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பிளாக்ல 2வது ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும். இப்போ 2 ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஒயரை 2 லூப்லேயும் போடணும். இந்த மாதிரி கிராஸில் பிஸ்கட் நாட் போடும்போது கொஞ்சம் கேப் அதிகமாக வரும். கேப் இல்லாமல் டைட் பண்ணணும். கேப் இருந்துச்சுன்னா கூட பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போது இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி பிடிச்சி இழுத்து டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இழுத்து நம்ம பாக்ஸ் நாட் டைட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி டைட் பண்ணணும். இந்த ஆள் கட்டி விரலால் மேலே புஷ் பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கேப் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்கட் நாட் போடுறவங்களா இருந்தாக்கா இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நாட் போட போட பழகிட்டீங்கன்னாக்கா சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், 2 நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இப்படி திருப்பிக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாட் நம்ம போட போகிறோம். இப்போ பிளாக் ஒயர் நமக்கு லெஃப்ட் ஒயராக இருக்குது. லெஃப்ட் ஒயர் 2 ஒயரையும் இந்த மாதிரி மடிக்கணும். மடித்து ரைட் சைடு இருக்கிற இந்த 2 நாட்டில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இந்த 2 பிளாக் ஒயரையும் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த 2 ஒயரையும் முன்பக்கம் கொண்டு வரணும். முன்பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் இந்த 2 ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஒயரை 2 லூப்லேயும் போடணும். இதுதான் பிஸ்கட் நாட். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கொஞ்சம் கேப் இல்லாமல் டைட் பண்ணணும். இந்த ஒயரை இப்படி கீழே இழுத்து இந்த மாதிரி நாட் டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாட் டைட் பண்ணும்போது நமக்கு கேப் அதிகமாக வராது.
பிஸ்கெட் நாட்டில் நம்ம கூட போட்டோம்னா சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா நாட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இல்லையா, பாக்ஸ் நாட்டில் போடுறத விட இதில் வந்துட்டு வேலை நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரெண்டு பிஸ்கெட் நாட் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி திருப்பி என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து ரெண்டு எல்லோ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு எல்லோ ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு எல்லோ ஒரு பிளாக்கு ரெண்டு எல்லோ, நடுவில் ரெண்டு எல்லோ வரும், ஓரத்தில் மட்டும் ஒரு ஒரு எல்லோ நாட்டு வரணும். அப்போ தான் இந்த பார்டர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த கார்னர்லேயும் ரெண்டு நம்ம எல்லோ வச்சோனாக்கா சரியாக வராது. இப்போ மறுபடியும் இன்னொரு எல்லோ நாட்டு எடுக்கிறேன். இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும். சுற்றிட்டு ரெண்டு ஒயரையும் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அந்த நடுவிரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும். இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு ஒயரையும் முன்பக்கம் கொண்டு வந்து வைக்கணும். முன்பக்கம் வச்சுட்டு இந்த ரெண்டாவது எல்லோ ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் ரெண்டு ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும். ரெண்டு லூப்லேயும் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். நாட் டைட் பண்ணும்போது கேப் இல்லாமல் டைட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கேப் கொஞ்சம் அதிகமாக வரும். நாட் பின்னி பழகிட்டீங்கன்னாக்கா சரியாயிரும். இப்போ இந்த பக்கத்தில் நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டு ஒயரையும் இப்படி மடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றணும். ரெண்டு ஒயரையும் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு இது மேலே சுற்றின ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும். ரெண்டு லூப்லேயும் போட்டாச்சு. மறுபடியும் இந்த எல்லோ ஒயரை இப்படி முன்பக்கம் கொண்டு வரணும். முன்பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பிளாக் ஒயர் ரெண்டாவது ஒயர் இது மேலே சுற்றணும். ரெண்டு ஒயரையும் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மூணு நாட்டு எப்படி வரிசையாக ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரியே இருக்கிற எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஓகேவா, இதே மாதிரி எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணுறதை காமிச்சோன்னா ரொம்ப நேரம் ஆயிரும், வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். வீடியோ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். இப்போ கேப்பே இல்லாமல் நாடு டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி வரிசையாக எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ ஒரு பிளாக்கு, மிடில் வந்துட்டு ரெண்டு எல்லோ ஒரு பிளாக்கு, ரெண்டு எல்லோ ஒரு பிளாக்கு ரெண்டு எல்லோன்னு வந்திருக்கும். இப்போ கார்னரில் மட்டும் இந்த ஓரத்தில் மட்டும் ஒரு ஒரு எல்லோ வந்திருக்கும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் கலரில் வந்துட்டு அந்த பார்டர் டிசைன் நமக்கு இந்த கூட ஃபுல்லாக கரெக்டாக வரும். இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு கூடையோட பேஸ் நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். மேலே வந்துட்டு இன்னும் ரெண்டு வருஷம் போட போகிறோம், கீழ்ப்பக்கத்தில் ரெண்டு வருஷம் போட போகிறோம். பேஸில் மொத்தம் ஏழு வருஷம் வரும். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம வரிசையை நாட் போட்டே வரப்போகிறோம். பேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னாக்க கூடையோட சைடு வால் கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போ பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி வரிசையை நம்ம பிஸ்கெட் நாட் போட்டு வரணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கூட போட போகிறீங்கன்னா, இதே மாடலில் குட்டியாக பிஸ்கெட் நாட் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த குட்டி கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு ரோலில் போடுங்க. பிஸ்கெட் நாட்டில் ரெண்டு டைப்பில் போடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிராஸில் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பக்கத்தில் க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருப்பேன். ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். சென்டர்லேருந்து இப்போ நம்ம ரெண்டாவது வரிசை பின்னிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது வரிசையில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் எங்கே கிராஸ் ஆகுது அதை பிடிச்சி நம்ம நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு மிக்ஸ்ட் நாட் வரும். இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கிராஸ் ஆகும், வரிசையாக நீங்கள் நாட் போட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மூணு வரிசை, சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் மூணு வரிசை, சென்டரோடு சேர்த்து ஏழு வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த அளவு கூடைக்கு பேஸ் இந்த அளவுக்கு போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரிய, அதாவது மூணு ரோல் நாலு ரோல் நம்ம ஒயர் எடுத்தோன்னா பேஸ் இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு நாட் போட்டு காமிச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இந்த ஒயர்லாம் பிடிச்சி வரிசையாக நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே போட்டு காமிச்சேன்னா ரொம்ப லேட் ஆகிடும், ஏன்னா பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. இப்போ இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே போட்டாச்சு, இப்படி திருப்பிக்கலாம். இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் ரெண்டு வரிசை போட்டாச்சு, இந்த பக்கம் நம்ம ரெண்டு வரிசை போடணும்.
இப்போ இப்படி திருப்பியாச்சு. திருப்பிட்டு இந்த பக்கத்துல கிராஸ் ஆகுற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாவே நம்ம பிஸ்கெட் நாட் போட்டுட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் நாட் இந்த இடத்துல போட்டுட்டு இருக்கோம். பிஸ்கெட் நாட் கிளியரா போட தெரியும், அதனால கொஞ்சம் ஸ்பீடா பாக்கலாம். இந்த வரிசையில இந்த ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி வரிசைய எல்லா நாட்டையும் போட்டுக்கணும், ஓகேவா? இப்போ அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இந்த மாதிரி வரிசைய நாட் போட்டுட்டே வரணும். இந்த பக்கத்துல இன்னும் 9 நாட் போடணும். 9 நாட் ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, பேஸ்ல இருந்து மேல் பக்கம் 2 வரிசை, கீழ்பக்கம் 2 வரிசை நம்ம பின்னிருக்கோம். இப்ப இதே மாதிரி இந்த பக்கத்துல இந்த 3வது வரிசை நம்ம பின்ன போறோம். இந்த மாதிரி கிராஸ் ஆகுது இல்லையா, அதே மாதிரி மேல ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை போடணும். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு இல்லையா? சோ இதே மாதிரி மேல ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை ஃபுல்லாவே போட்டுட்டு பாக்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டைமண்ட், 3 டைமண்ட் பிளாக்ல நமக்கு வந்திருக்கும். இப்போ பேஸ்ல மொத்தம் 7 வரிசை போட்டிருக்கோம். சென்டர்ல இருந்து மேல் பக்கம் 3 வரிசை, கீழ்பக்கம் 3 வரிசை, மொத்தம் 7 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு நம்ம கார்னர் டர்ன் பண்ண போறோம். கார்னர் டர்ன் பண்றதுக்கு இந்த பியூர் எல்லோ நாட்ல இருக்கு பாருங்க, இந்த 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடணும். இந்த கார்னர் டர்ன் பண்ற ஒயர் வந்துட்டு நமக்கு கிராஸ் ஆகாது. இப்போ இந்த கடைசி நாட்டு, அதாவது 3வது வரிசையிலையும் 2வது வரிசையிலையும் இருக்கிற ஒயரை பிடிச்சி நம்ம பிஸ்கெட் நாட் போட போறோம். ஒரே டைரக்ஷன்ல போகும். இவ்வளோ நேரம் நம்ம கிராஸ் பண்ற ஒயரை பிடிச்சி நாட் போட்டோம் இல்லையா, இது வந்துட்டு கிராஸ் ஆகாது. இதுதான் கார்னர் டர்ன் பண்றது. இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த டைமண்ட் மாதிரி நமக்கு வரும். அந்த பிளாக் கலர் வந்துட்டு பார்டர் மாதிரி நமக்கு தெரியும். கார்னர் டர்ன் பண்ற இந்த நாட் மட்டும் பாருங்க, 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். சாதாரணமாக நம்ம கிராஸ்கெட் கூட போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அது நம்ம பாக்ஸ் நாட்டில் போடுவோம், இது பிஸ்கெட் நாட்டில் போடுறோம், அவ்வளோதான். இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல நாட் டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. கேப் தெரியக்கூடாது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கேப் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த குட்டியாக அந்த ஹோல் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் கார்னர் இப்போ நம்ம டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. 3 நாட் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ 2வது கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நமக்கு 2வது கார்னர் வரும். இந்த கடைசி இந்த ஒரு வரிசை போட்டிருக்கோம் பாருங்க, இந்த கடைசி வரிசை, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் நம்ம பிடிச்சி பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணுற ஒயர் பாருங்க, ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகாது, ஒரே டைரக்ஷன்லேயே போகும். அது பிடிச்சி தான் இந்த இடத்துல நம்ம பிஸ்கெட் நாட் போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க. இந்த பிஸ்கெட் நாட் யூஸ் பண்ணி ட்ரோலி பேக், நம்ம ட்ராவலிங் அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த பேக் எப்படி பின்னுறதுன்ட்டு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவோட லிங்க் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இல்லை நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லையும் இருக்கும். முதல் முறையாக நம்மளோட சேனலில் 10 ரோலில் பிஸ்கெட் நாட்டில் இந்த ட்ரோலி பேக் இந்த மாதிரி பின்னி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் பின்னி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கத்துலையும் பாருங்கள், கொஞ்சம் நாட் டைட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரே டைரக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி இங்கே நாட் போடுறோம் இல்லையா, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் டர்னிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 2 கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. 3வது கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி திருப்பி இந்த சைடில் நம்ம 3வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த கடைசி வரிசை இருக்கு இல்லையா, இந்த கடைசி நாட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம். இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போட போகிறோம். ஏன்னா நமக்கு பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு இல்லையா. 2 கார்னர் டர்னிங் எப்படி ஸ்லோவாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை வந்துட்டு எந்த இடத்துல போட போகிறோன்றதையும் பார்த்தோம். அதனால நாட் போடுறத மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது கார்னரையும் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 3 கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம 4வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த கடைசி வரிசை, இந்த கடைசி இந்த நாட் இருக்கு பாருங்க, இந்த நாட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டு, இதில் தான் நம்ம 4வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற ஸ்டெப்லாம் ஸ்பீடாக பார்த்து முடிச்சிட்டோம்னா வீடியோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி இடையில இடையில ஸ்பீடாக காமிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4th ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு.
அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப்பில் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும். இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப்பில் கூடையோட சைட் வால் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட் போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நம்ம நாட் போட்டு வரப்போகிறோம். அவ்வளோதான். இதை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டு இந்த மாதிரி மேல் பக்கம் போகும், அதை பிடிச்சி நம்ம நாட் போட்டு போகிறோம் இது வரைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ண இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை இப்படி மேல் பக்கம் பிடிச்சி நம்ம நாட் போட்டு போகிறோம். இதே மாதிரி லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட் போகிற ஒயர் ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சி நாட் போட்டே வந்தோம்னாக்கா இந்த கூடையோட ஹைட் வந்துடும். சென்டரில் நாட் போடாதீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு அந்த மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி நம்ம மேலே இங்கே நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதே ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல கிராஸ் ஆகும், இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணும், இந்த ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் ரெண்டு நாட் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி இந்த ஒயரை பிடிச்சி இங்கே மேலே வரைக்கும் நம்ம நாட் போட்டு வரணும். இதிலிருந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் நாட் போட்டிருக்கோம். இப்போ இதே ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ரெண்டாவது நாட் போடுறோம். இந்த கூடையோட சைடு வால் வந்துட்டு லெஃப்ட் சைடு பின்னுறதை மட்டும் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ரைட் சைடும் இதே மாதிரி தான் பின்னணும். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரெண்டு நாட்டு, இந்த பக்கம் ரெண்டு நாட் போட்டாச்சு. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு சென்டரில் இந்த ஒயர் நமக்கு ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஃபைனலாக ஒரு நாட் போடணும். இதே மாதிரி நம்ம நாட் போட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் வரிசையில் நமக்கு ரெண்டு நாட் வருது. இப்போ அடுத்து ரெண்டாவது வரிசை லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு பிடிச்சி நாட் போடும்போது அஞ்சு அஞ்சு நாட் போடுற மாதிரி நமக்கு வரும். லெஃப்ட் சைடு பின்னி காமிச்ச மாதிரியே இந்த பக்கத்துலேயும் ரெண்டு நாட்டு, இந்த பக்கத்தில் ரெண்டு நாட்டு, ஃபைனலாக ஒரு நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு ரெண்டாவது வரிசை பின்ன போகும். இந்த பிளாக் ஒயர் மேலே அந்த எண்டு வரைக்கும் போகும். இந்த மாதிரி கிராஸில் இருக்கிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறாதீங்க. அந்த மாதிரி போட்டாக்கா தப்பாயிடும். கிராஸ் ஆகாத ஒயர், இந்த ஒயர் வந்துட்டு இங்கே மேலே வரைக்கும் இந்த பிளாக் ஒயர் போகும். இது எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது வரிசையில் ஃபஸ்ட்டு நாட் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். பிளாக் ஒயரை வச்சு இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அதே பிளாக் ஒயர் பாருங்கள், லெஃப்ட் மேல் பக்கம் பார்த்த மாதிரி போகுது, இப்படி மேலே போகும். அது வந்து நமக்கு பார்டர் மாதிரி தெரியும். இப்போ இதே பிளாக் ஒயரை பிடிச்சி பக்கத்தில் இந்த எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, இதில் நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ ரெண்டாவது நாட் போட்டுட்ருக்கோம். இதே பிளாக் ஒயர் பாருங்கள், அதை பிடிச்சி இப்போ நம்ம மூணாவது நாட் போட போகிறோம். இந்த கார்னர் டர்ன் பண்ணுறதுல மட்டும் இந்த எல்லோ இருக்குது பாருங்கள், அது டைமண்ட் மாதிரி வராது, மூணு நாட் மட்டும்தான் இருக்கும். கார்னரில் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி கூடையோட சைட் வால் ஃபுல்லாகவே டைமண்ட் மாதிரி நமக்கு வரும் அந்த எல்லோ. இப்போ மூணாவது நாட் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நாலாவது நாட் போடுறோம். அதே பிளாக் ஒயர் வச்சு தான் நம்ம நாட் போடுறோம். இப்போ அதே பிளாக் ஒயரை வச்சு இந்த இடத்துல அஞ்சாவது நாட் போடுறோம்.
இந்த பக்கம் ரெண்டாவது வரிசையில் அஞ்சு நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ரெண்டாவது வரிசையில் அஞ்சு நாட் போடுற மாதிரி வரும். இப்போ இப்படி திருப்பி இந்த பிளாக் ஒயர் இங்கே மேலே வரைக்கும் போகும். ஃபைனலாக வந்துட்டு இந்த ரெண்டு ஒயர் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த இடத்துல பியூர் பிளாக் நாட் இந்த இடத்துல போடுற மாதிரி வரும். இதே மாதிரி தான் கூடையோட சைடு வால் ஃபுல்லாகவே போடணும். இப்போ லெஃப்ட் சைடு பின்னி காமிச்ச மாதிரியே தான் இது. ரெண்டு பக்கம் இந்த பிளாக் ஒயர் இங்கே மேலே போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும். ஃபைனலாக ஒரு பிளாக் நாட் இந்த இடத்துல நமக்கு வரும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்தில் மூணாவது வரிசை சென்டரில் நாட் போடாதீங்க, கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூணாவது வரிசை இந்த எல்லோ வரிசையை பிடிச்சி ஒரு ஒரு ஒயர்லேயும் மேல் பக்கம் வரிசையை நாட் போடணும். இப்போது நாலாவது வரிசை, இப்போது அஞ்சாவது வரிசைன்னு இதே மாதிரி போடணும். லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு பிடிச்சி நம்ம நாட் போட்டுகிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி ஒரு ஆறு வரிசை போட்டதுக்கப்புறம் லெஃப்ட்டில் ஆறு வரிசை ரைட் சைடில் ஆறு வரிசை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஆறு வரிசை, இந்த பக்கம் ஆறு வரிசை பின்னி முடிச்சிருக்கேன். லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளக்குள்ளே இருக்க இந்த கேப்பெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு, அதுக்கப்புறம் மூணு நாட்டுன்னு போட்டு இந்த கூடையை வந்துட்டு ஈவனாக கொண்டு வந்துடுங்க. மேலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிரும். இதுக்கு மேலே பின்னுறதுக்கு நமக்கு ஒயரும் இருக்காது. ஓகே, இந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் இதே மாதிரி தான் பின்ன. லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட் பிடிச்சி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில அந்த வி ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பெல்லாம் ஃபின் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் மட்டும் இவ்வளோ ஒயர் நமக்கு மீந்தமாக இருக்கும். கிராஸ்கெட் கூடையில் மிடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கார்னரில், அதாவது ஓரத்துலலாம் ஒயர் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒயர்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. என்னாக இது வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வந்த ஒயர் குட்டியாக இருக்கும். இந்த பெருசாக இருக்கிற ஒயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக ட்ராவல் ஆகிருக்கும். இந்த கூடன்னு கிடையாது, கிராஸ்கெட்டில் நீங்கள் என்ன கூட போட்டாலும் இந்த மாதிரி மிடில் கொஞ்சம் ஒயர் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் நாட்டில் இந்த மாதிரி ஒயர் சின்னதாயிருச்சு, ஒயர் பத்தலை அப்படின்னா எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டேன். நீங்கள் பிஸ்கெட் நாட்டில் எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கூடையோட ஹைட் ஃபுல்லாக நமக்கு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு டிஃபன் கேரியர் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். இப்போ ஃபைனலாக 6th ஸ்டெப் வந்துட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இது நிறைய ஒயர் இருக்கு இல்லையா, சொருகி விடுறது காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டு இந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒயர் மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒரு வரிசையை நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து சொருக போகிறோம். இப்போ இந்த எல்லோ ஒயர் ரைட் சைடு போகும், இந்த பிளாக் ஒயர் லெஃப்ட் சைடு போகும். லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி இந்த மாதிரி சொருகி விடணும். இந்த குடைக்கு நான் ஹேண்டில் போட்டதை காமிக்கல. ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய விதமான ஹேண்டில் இருக்குது. அதில் எந்த ஹேண்டில் உங்களுக்கு பிடிக்குதோ அதே மெஷர்மெண்ட்லேயே இதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். மூணு ஒயர் உருட்டு கைப்பிடி, நாலு ஒயர் உருட்டு கைப்பிடி, இல்லை அஞ்சு ஒயர் உருட்டு கைப்பிடி வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா டபுள் கலரில் இந்த மாதிரி முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு காமிச்சிருப்பேன். சிங்கிள் கலர்லேயும் முறுக்கு கைப்பிடி இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஹேண்டில் எடுத்து இதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஹேண்டில் பிளேலிஸ்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.